ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கருத்து கிடையாது, புலம்பல் கிடையாது, பட் எமோஷன் அதாகப்பட்டதாக டீப் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லலாம். அண்ட் த மெயின் கருத்து, அதாவது மெயின் பாயிண்ட் ஆஃப் த வீடியோ இஸ் வி நீட் டு டாக், பேசணும். நம்ம சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் பேசணும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லைக் மொதல் இது என்னென்னா, உங்களுக்குலாம் என் டாக்டர்ஸ் இவ்வளோ பிடிச்சிருக்கு. ஐ மீன் லைக் டாக்டர் இட்ஸ் அண்ட் அப்சல்யூட்லி சீரியஸ்லி சூப்பரான ஒரு ப்ரொஃபஷன். அண்ட் லைக் நான் நம்மளை வந்து உயிர் வாழ வச்சுட்டு இருக்க ஒரு சூப்பரான ப்ரொஃபஷன் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் நீங்களாம் ஏன் இப்படி அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு மேலே இவ்வளோ ஒரு கிரேஸ் காணிக்கிறேன்? லைக் வந்து ஒரு பிள்ளை வந்து தமிழ்நாட்டில் பிறந்தாலே அவன் வந்து அந்த டாக்டருங்கிற ஃபீல்டை தவிர வேறு எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே ரொம்ப சீப்பாக எல்லாரும் பார்க்குறீங்க. ஐ மீன் லைக் ஒய், எனக்கு புரியல சீரியஸாக, ஏன் மற்ற ஃபீல்டெலாம் அவ்வளோ கேவலமான ஃபீல்டாக என்ன? யாரை பார்த்தாலும் லைக் டாக்டர்னாலே மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன், டாக்டர்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும்னா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன் அது வந்து லைக் டாக்டர்ஸ்க்கு மட்டுமே அந்த மரியாதை போகுது? இதில் கூடும் என்னென்னா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து தம்பி என்ன ஆக போகிறேன்னு கேட்டேன். நான் சொன்னேன் நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி கேவலமாக என்னை பார்த்தார், ஏன் டாக்டர் ஆகலையா அப்படின்னு. இல்லை அங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லும்போது அவர் மறுபடியும் எனக்கு கேவலமாக பார்த்துட்டே இருந்தார். லைக் வந்து ஏன் டாக்டருக்கு தான் மரியாதை உண்டு, இன்ஜினியர்லாம் என்ன பண்ணாலுமே மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி லைக் எப்படி சொல்லுக்கு, அந்த டாக்டரை தவிர வேறு எந்த ஃபீல்டுக்குமே யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. லைக் டாக்டர்ஸுக்கு மரியாதை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அதுக்குன்னு வேறு எந்த ஃபீல்டில் உள்ளவங்களுக்குமே மரியாதை கிடையாது. ஒரு பையன் பிறந்தாலே அவன் வந்து டாக்டராக தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் லைக் இட்ஸ் ரியலி பேட்ரா. அண்டு இது வந்து எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுனா, இப்போலாம் நிறைய பேர் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு டாக்டர் ஆக போகிறேன்னு கேட்டால் அவனுங்களுக்கே தெரில எதுக்கு டாக்டர் ஆக போகிறான்னு. ஏதோ வீட்டில் சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் 4-5 பேர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, அதனால் நான் டாக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு இருக்கானுங்க. லைக் ப்ரோ, இதுவாக இருந்தாலும் நம்ம பிடிச்சி பண்ணணும்டா. லைக் அவங்க வந்து அப்படி சொன்னாங்க, இதில் இவ்வளோ ரூபாய் கிடைக்குது, அது வந்து இவ்வளோ கௌரவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல என்னென்ன லாஜிக்கு? லைக் இதெல்லாம் நான் வந்து சொல்லலடா, லைக் இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல, நான் சீரியஸாகவே கேட்குறேன், ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு சீரியஸாக புரியல. அப்படி வந்து லைக் வேறு எந்த ப்ரொஃபஷனுக்குமே மரியாதை கிடையாதா? வேறு எதுவுமே அந்த பையன் படிக்க விடாதா? அப்படி வேற ஏதாவது படித்தா அந்த பையன் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டானா? அவன் படிக்கிற பையன் கிடையாதா? அவன் நல்ல பையன் கிடையாதா? லைக் ஏன் எல்லோரும் இப்படி அதை ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் ஃபைண்ட் யுவர் ஓன் பேஷன். லைக் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணு தயவு செஞ்சு. லைக் உனக்கு வந்து எந்த வேலை பிடிக்குதோ அதை பண்ணணும். லைக் அவங்க வந்து இதுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லுவாங்க, இவங்க வந்து அதுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லுவாங்க. லைக் சிவில் இன்ஜினியருக்கு ஸ்கோப் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, மெக்கானிக்கலுக்கு ஸ்கோப் இல்லைன்னு சொல்லுவாங்க. லைக் த பாயிண்ட் இஸ் ஒரு ஹையஸ்ட் ஸ்கோப் உள்ள வேலையை கோர்ஸ் படித்தவன் ஒருத்தனால சம்பாதிக்கிறத விட அந்த லோவஸ்ட் ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறத வந்து படித்தவன் வந்து நிறைய சம்பாதிப்பான். லைக் அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் வந்து அந்த படிப்பை வந்து ஒழுங்காக படிச்சிருப்பான், அவன் வந்து ஒழுங்காக அதுக்குள்ளே ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துருப்பான். லைக் நீ எதை படித்தாலுமே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நீ அதுக்காக ஒர்க் பண்ணணும், நீ அதோட ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கணும், நீ அந்த வேலையை ப்ராப்பராக பார்த்தா மட்டும்தான் உன்னால் லைஃப்பில் சக்சீட் பண்ண முடியும். லைக் இதை படித்தாதான் சக்சீட் பண்ண முடியும், அதை படித்தாதான் சக்சீட் பண்ண முடியும்னு கிடையாது. எதை பண்ணாலும் கரெக்டாக ப்ராப்பராக நீ என்ன பண்ணணுங்கிறத பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் திங் இஸ், வாயை திறந்து பேசுங்கடா. லைக் வந்து ஒன்றி வீட்டில் சொல்கிறத கேட்காம எதாவது தேவையில்லாத வேலையாக பார்ப்போம், இல்லைனா வீட்டில் சொல்கிறதே ஏன் எதுக்குன்னு தெரியாமல் கேட்டுட்டு நாசமாக போவோம். லைக் வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எதுவாக இருந்தாலும் பண்ணணும். லைக் எதுவாக இருந்தாலும் அப்படியே நம்ம வீட்டு பண்ணக்கூடாது. லைக் வந்து வீட்டில் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு நான் சொல்ல, லைக் எதுவாக இருந்தாலும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பண்ணுடா. லைக் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது உனக்கு யூஸ் ஆகுமா, உண்மையிலே உன் லைஃபுக்கு நல்லா இருக்குமா? லைக் நீ வந்து உன் லைஃப்பில் பொறுப்பெடுத்துட்டு நீ யோசி, நீ பண்ணலாமா, உன் லைஃப்க்கு அது கரெக்டாக இருக்குமான்னு. நீ பொறுப்பு இல்லாமல் வீட்டில் பார்ப்பாங்கன்னு இருக்காத, வீட்டில் உள்ளவங்களுக்கு எதுவுமே தெரியாது எனக்கு தான் தெரியுமான்னு சொல்லிட்டு அரகண்டாவும் முட்டாள்தனமாக பிஹேவ் பண்ணாத, கொஞ்சம் அறிவோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீ யோசி உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணலான்னு. அண்ட் சில நேரங்களில் நீ சொல்கிறதும் உன் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக நீ சொல்கிறத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸில். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பையன் சின்ன பையன், இல்லைனா அவனுக்கு மெச்சூரிட்டி இருக்காது, ஸோ அதனால் அவன் எதாவது பண்ணுவான்னு தான் இருக்கான். அப்போ என்ன பண்ணணும்னா, வீட்டை குறை சொல்லாமல் சிச்சுவேஷனை குறை சொல்லாமல் வாயை திறந்து பேசணும். லைக் வந்து நான் இதை தான் பண்ண போகிறேன்னு ஜென்டலாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும். லைக் வந்து நீ இப்போ இருக்கிற மாதிரி அவங்க இருக்கலாம், அவங்க வளர்ந்த விதம் வேறு, நீ வளர்ந்த விதம் வேறு, அவங்க வளர்ந்த காலம் வேறு, நீ வளர்ந்த காலம் வேறு.
ஸோ நீ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் இதை தான் பண்ண போகிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி என் லைஃபை சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த மாதிரி தான் என் லைஃபை மாற்ற முடியும், அந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் அவங்களுக்கு உன் மேலே கான்ஃபிடன்ஸ் வரும், அவங்களுக்கு நீ என்ன பண்ண போகிறேன்னு புரியும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு லூசுத்தனமாக ஏதோ வளரிட்டு அவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது, அவங்களால தான் வாழ்க்க போகுதுன்னு சொல்லிருக்கிறதுல யூஸே கடைசியில் கிடையாது. அண்ட் த பாயிண்ட் இஸ், கடைசியில் வந்து நீ தான் வந்து ஜோக்கர் மாதிரி நிற்ப. லிட்ரலி நான் வந்து சீரியஸாக சொல்கிறேன், நீ தான் கடைசியில் ஜோக்கர் மாதிரி நிற்ப. அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டாங்க, உன் லைஃப் தான் இங்கே வந்து பிரச்சனையில் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுங்கிறத நீ தான் யோசிச்சு, நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணி, நீ தான் புரிய வச்சு, நீ தான் உன் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். என் தலைவரே, த பாயிண்ட் இஸ், நீ இந்த மாதிரி லைக் பேசுறது மட்டும் மேட்டர் இல்லை, வக்கனே யார் வேணாலும் டைலாக் பேசலாம், நீ வந்து ப்ரூவ் பண்ணி காணிக்கணும், நீ செஞ்சு காணிக்கணும், நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீ பண்ணி காணிக்கணும், நீ வந்து பொறுப்பாக தான் இருக்கிற, உன் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக பார்க்குற அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணி காணிக்கணும், உனக்கே புரியணும். லைக் வந்து நீ தான் உன் லைஃப்பை மாற்றி ஆகணும், நீ தான் அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணணும், அப்போ மட்டும்தான் உன் லைஃப்பை நீ மாற்ற முடியும். இல்லை இங்கே வந்து யாருக்குமே லாஸ் கிடையாது, உனக்கு மட்டும்தான் லாஸ், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு லாஸ் இல்லை, உன் அம்மா அப்பாவுக்கு லாஸ் இல்லை, யாருக்குமே லாஸ் இல்லை. உன் லைஃப் நாசமாக போச்சுன்னா உனக்கு மட்டும்தான் லாஸு. ஸோ அதனால் நீ தான் உன் லைஃப்பை இப்போ ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஜஸ்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ், சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். அவன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமே அதுவே தீத்துரும். லைக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லைக் வந்து நம்ம கூட இருக்கிற அந்த 3 or 4 பீப்புளோட ஆவரேஜ் தான் நம்மளோட கேரக்டராக இருக்கும். ஸோ அது உனக்கு தெரிஞ்ச பிறகுமே நீ எதுக்கு தேவையில்லாதவங்க கூடலாம் இருக்க, லைக் வந்து அது கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும், ஐ நோ அது வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்கும் நமக்கு வந்து லைக் ஸ்டாண்டர்ட் அவங்களோட கேரக்டர்லாம் பார்த்து அவங்கள கட் ஆஃப் பண்ணுறது, அது எல்லாமே ரூடாக தான் இருக்கும். நம்ம கைண்டாக இருக்க ட்ரை பண்ணுவோம் சில டைம்லாம். ஸோ அது எல்லாமே ஓகே தான், பட் த பாயிண்ட் இஸ், உன் லைஃப் இங்கே டீக்ரேட் ஆகுது அவங்க கூட இருக்கும்போது. ஸோ உன் லைஃப் அவங்க கூட இருக்கும்போது டிக்ரேட் ஆகுதுன்னா நீ வந்து ஒன்றை காப்பாற்றிக்கிறன்னு தான் அர்த்தமே தவிர லைக் நீ ரூடாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் சில சிச்சுவேஷன்லலாம் நீ ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக இருந்து யார் உன் கூட இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோ. உன் கூட இருக்கிறவங்கள வச்சு தான் ஒன்னால் உன் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். உன் கூட இருக்கிறவங்கிற ஸ்டாண்டர்ட் லோவாக இருக்கும்போது ஒன்னால் உன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீ யார் கூட பழகிற, யார் கூட பேசுகிற, யார் கூட வந்து உன் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுற எல்லாத்தையும் கரெக்டாக யோசித்து அவங்க கூட இரு. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ நான் எந்தளவுக்கு கரெக்டாக பேசுனேன்னு தெரியல. The only thing is, என் ஹார்ட்லேருந்து எல்லா எமோஷன்ஸும் சொன்னேன். ஸோ அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில, பட் ஐ திங்க் தர் இஸ் சம் பாயிண்ட். அண்ட் இஃப் யூ திங்க் த பாயிண்ட் இஸ் வேலிட், ஃபாலோ பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருங்க. ஹேவ் நெக்ஸ்ட் டே, பாய்.